நடா அண்ணா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் திரு சி நடராஜசிவம் அவர்கள் இலங்கை வர்த்தக வானொலி ஒலிபரப்பின் வித்தகர். அப்துல் ஹமீத் அவர்கள் என்னை மூத்தா அவர்கள் சொல்லி விழித்தார். என்னை அதற்கு நான் அவருக்கு நான் சொல்லுகின்றேன், பெருமைப்படுகின்றேன். அவர் என்னை மூத்தவர்களே சொல்வாரால் நான் யுதிஷ்டர், மகாபாரதத்தின் யுதிஷ்டர். அப்படியானால் அவர் எனக்கு ஒரு அர்ஜுனன். இந்த காணொளி எங்கள் குருநாதர் நடா அண்ணாவுக்கு நாங்கள் வழங்கும் சமர்ப்பணம். சூரியன் வானொலியை பொறுத்தவரையில் இவரை பிதாமகர் என்று சொன்னால் மிக இல்லை. கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை வழங்குவதில் கில்லாடி இவர். அசைக்க முடியாத அலைவரிசை, சூரிய ராகங்கள், சண்டே உதய ராகங்கள், மணி அடித்திட இசையொழித்திடும் இனித்திடும் இன்ப ராகங்களாக வரும் சூரிய ராகங்கள், வண்ணப்பூமாலை போன்ற வார்த்தை ஜாலங்கள் எல்லாமே இவர் உருவாக்கியவைதான். 2014 திரை விலகும் போது நூல் வெளியீட்டு விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து ஆசியுரை வழங்கினார். சிம்ம குரலில் அந்த உரையையும் இப்பொழுது கேளுங்கள். இந்த வேளையில் நிகழ்வு ஊடக சபை வழங்கிய சூரியன் பாபு சார்பாக நாங்கள் நடனமாக பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல அனுமதிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவர் சூரியன் பாபுனார் எங்களது வார்த்தைக்கான அதிவாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதுவரை இந்த வானொலி பட்டுரை வீசி பிரகாசிக்கிறது சொன்னால் இவர் எடுத்து அந்த அதிகாரம், இவர் எங்களுக்கு அந்த அளவுகள் தான் எனக்கு முக்கியமான காரணம். அந்த வகையில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய இந்த இடத்தையே ஆசிரியர் என்று கூற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என்னை செல்வன் அவர்கள் மிகவும் விஜயமாக எனக்கு நேற்று பிரவேசம் மூலமாக கேட்டுக்கொண்டார். நான் முதலடியாக அதற்கு ஒரு முடிவு சொல்லவில்லை. அவரிடம் ஆயத்தமாக இருந்திருக்கமாட்டார். அவருக்கு நான் எப்படியாவது ஆசிரியர் செலுத்தத்தான் வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டேன். அவர்களை நான் அறியவே நான் ஒரு 2 நிமிஷம் என்று உங்களுக்காக 2 நிமிஷம் சொல்வேன். 2 நிமிஷம் ஆசிரியர் சொல்லிவிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அது எனக்கு ஒரு கடமையாகவும் இங்கே பேசும் பொழுது நண்பர் அப்துல் ஹமீத் அவர்கள் என்னை மூத்த அவர்கள் சொல்லி விழித்தார். என்னை அதற்கு நான் அவருக்கு நன்றி சொல்கின்றேன், பெருமைப்படுகின்றேன். அவர் என்னை மூத்தவர்களே சொல்வாரானால் நான் யுதிஷ்டர், மகாபாரதத்தில் ஒரு யுதிஷ்டர். அப்படியானால் அவர் எனக்கு ஒரு அர்ஜுனன். எல்லா சிறப்புகளையும் கொண்ட அர்ஜுனன் தான் அப்துல் ஹமீத். இந்த ஆசிரியை உங்களுக்கு அதிக நேரம் நாட்டுக்கு போவதில்லை. நீங்கள் வளைந்து கழித்து உபத்தை சுழித்துக் கொள்ளாதீர்கள். ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் கதை ஒன்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஒரு ஸ்பெயின் ஒரு சிறந்த ஓவியர் இருந்தார். அவருக்கு பெயர் எனக்கு முழுமையாக தெரியாது. ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்று நான் படித்த ஒரு கதை, சின்ன கதை. அவர் ஒரு மகாபெரிய ஓவியர், முழுக்க போற்றப்படும் ஓவியராக இருக்கின்றவர். அவருடைய ஓவியர்களுக்கு ஒரு அறிவுரை நிகழ்ந்த அப்படி ஒரு ஓவியர் அந்த தேசத்தில் இருந்தார். யார்
அண்ணத்திலிருந்து எங்கு ஓவியம் வரைந்தாலும் அவருடன் கொண்டு காட்டி அவரும் அங்கீகாரம் செய்துவார்கள். அப்படியான ஒரு சிறந்த ஓவியம். அவர் வாயால் வசித்த வாயால் வசித்தன் வாயால் வாக்கிட்டு கேட்பது போல அவர் வாயால் ஒரு சொல் கேட்டாலே அதுவே பெரிய பெருமை அவருக்கு ஓவியம். அப்படியான ஒரு பெரிய ஓவியம். இப்படியெல்லாம் அங்கே புகழ்ந்து இருக்கும் ஒரு நேரத்தில் அவரிடம் ஒரு சாதாரண ஓவியம் அப்படி அவரிடம் சில ஓவியங்கள் யாராவது ஓவியங்களை தூக்கிக் கொண்டு வந்தார். அவரும் சாதாரண ஓவியம் என்று வந்து அவரிடம் தானும் ஏதாவது இரண்டு ஓவியங்கள் ஓவியங்களை காட்டி அங்கீகாரம் பெற வேண்டும், அவருடைய நல்வாழ்த்துக்களை தர வேண்டும், அவருடைய ஆசைகளை தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவரை தேடி வந்தார். மிகவும் கஷ்டப்பட்டார். வந்து அவர் வந்து சில ஓவியங்களை அங்கே எடுத்துவிட்டு அவரிடம் முதல் சில அவர்கள் ஓவியத்தை கொடுத்தார். நாளை ஓவியங்களை கொடுத்தார். அவரும் மிகவும் அனாயாசமாக ஓவியத்தை திரட்டி பார்த்தார். பார்த்து அவருக்கு முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் லேசாக பார்த்துவிட்டு நடா அண்ணாவின் இழப்பு இலங்கை வானொலி துறைக்கும் தொலைக்காட்சி துறைக்கும் ஒரு பாரிய இழப்பு. ஆனால் எத்தனையோ சாதனைகளை சத்தமில்லாமல் செய்து முடித்துவிட்டு சென்றிருக்கின்றார் நடா அண்ணா.